டெலிட் பண்ணதை பத்தி இதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ நான் தான் சொன்னேன் அவங்க நல்லா பண்ணுவாங்க, நீ நம்பி பாருன்னு சொன்னேன். இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் கப்பர்ஸ்ல இருந்தே அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல டெலிட் பண்ண மேல ஒரு நல்ல மரியாதையோ நல்ல அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சொல்லவே வேணா, இன்னைக்கு உள்ள போட்டோ ஷூட் நீங்க எல்லாரும் பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அதோட ரிசல்ட் வந்து லேட்டர் உங்களுக்கு புரியும். நாங்க இப்போ விஷுவலா பாத்துருக்கோம், அதோட ரிசல்ட் உங்களுக்கு லேட்டரா தெரியும். ஓவராலா எல்லாமே சூப்பர் தான், குறை சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் லொக்கேஷன் பார்க்க வந்தாங்க ரெண்டு பேர், அதுல ஒரு ஆளை பார்த்ததுல அன்னைக்கு தான் பார்த்தேன். ஆனால் அவர் பேர்ல இருந்து அவரோட கேரக்டர் எதுவுமே அன்னைக்கு போன வாரம் தெரியல, இந்த வாரம் தான் இன்னைக்கு பொண்ணாக்கும் போது தான் தெரிஞ்சது அவர் யார் எப்படின்ட்டு. வேறு யாரும் இல்லை, நம்ம நண்பர் திலீப்பு தான். போன வாரம் வரும்போது ரைட் இப்படி இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும்னு சிம்பிளாக சொல்லி சொல்லி முடிச்சுட்டு போனார். நம்மளும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளை போட்டு அவங்கள இப்போ இந்த லெவலில் பாடப்படுத்தினாரோ அது ஒரு பக்கம், அவங்கள படுத்துனதுக்கு ஒரு பங்கு அதிகமாக தான் நம்மளை படுத்திருக்காரு. அந்த மாதிரி தான் நம்ம நண்பர் இருக்காப்புல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒர்க்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கும் சரி அவரோட டீமில் உள்ள ஆட்கள் எல்லாருக்குமே நல்லா கோஆப்ரேட் பண்ணதுலேருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சுரேந்தர் மை ஃபியான்சி கற்பக பாரதி. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் வந்திருந்தோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, ஏன்னா ஃபோட்டோஷூட்டே எனக்கு செட் ஆகாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ ஃபேஸே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ வந்து எனக்கு அதில் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் கிடையாது. ஸோ என்னோடய பிரதர் தான் வந்து இந்த மாதிரி திலீப் பிரதர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அம்பையில் எப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் அவங்க வந்து அப்ரோச் பண்ணது, அவங்க வே ஆஃப் பிஹேவியர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்கேஜ்மெண்ட் அப்போ அவங்கள நம்ம ஃபோட்டோஷூட் வீடியோலாம் எடுத்தாங்க, நல்லா வந்திருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாகச்சு. ஸோ ஃபோட்டோஷூட்டு இன்றைக்கி வந்திருந்தோம். திலீப் அவங்க V3 ப்ரொடக்ஷனான டீமும் சரி எல்லாருமே சரி சூப்பராக பண்ணாங்க. எங்களுக்கு நிறைய இது வரல. ஸோ அவங்க அதுக்கு எதுவுமே என்ன சொல்கிறது, டேக் எத்தனை டேக் போனாலும் அவங்க வந்து மூஞ்சி சுழிக்காமல் நல்ல நிதானமாக நமக்கு எப்படி நமக்கு என்ன சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி நிதானமாக சொல்லி கொடுத்தாங்க. பொலைட்டாக இருந்தாங்க, நல்ல சூப்பராக என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.